வணக்கம் மாணவர்களே நம்ம இப்போ என்ன பாடம் பார்க்க போகிறோம்னா மயில்வோடு கற்பிப்பம் பாடம் பார்க்க போகிறோம் அதில் உயிரெழுத்துக்கள் எத்தனை பன்னிரெண்டு எழுத்துக்கள் இருக்குது அதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன எழுத்து பார்த்தோம்னா ஆ ஆ பார்த்தோம் இப்போ என்ன எழுத்து பார்க்க போகிறோம்னா ஈ பார்க்க போகிறோம் இளநீரும் ஈச்சமரமும் இதில் நிறைய படம் கொடுத்துருக்காங்க என்னென்ன படம் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போமா ஈச்சமரம் இளநீர் இறகு ஈட்டி இட்டலி இலை ஈசல் ஈ என்னென்ன கொடுத்துருக்காங்க இலை இட்டலி இறகு இளநீர் ஈச்சமரம் ஈட்டி ஈசல் ஈ அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன இழுத்து பார்க்க போகிறோம்னா ஈல என்னென்ன இருக்குதுன்னு பார்க்குறீங்களா இலை என்ன இருக்குது இலை இட்டளி இளநீர் இறகு என்னென்ன கொடுத்துருக்காங்க இறகு இளநீர் இட்டளி இலை அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஈயை பற்றி பார்க்க போகிறோம் படம் என்னென்ன கொடுத்துருக்காங்க ஈட்டி ஈச்சமரம் ஈசல் அடுத்து என்னென்னா இப்போ ஈ தொடங்கும் பெயர்களை கூறுவோம் இருக்காங்க இதில் நம்ம என்னென்ன எது எது ஈ வரும் இளநீர் இட்டலி இலை இறகு பக்கத்தில் இருக்கல அது என்ன எழுத்துல தொடங்குதுன்னா ஈ ஈச்சமரம் ஈசல் ஈ ஈட்டி கொடுத்துருக்காங்க இப்போ ஈ அப்படிங்கிறத மட்டும் ஃபஸ்ட்டு பார்ப்போம் இட்டலி இஞ்சி இலை இலந்தை அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஈ ஈட்டி ஈச்சமரம் ஈசல் இல்லையா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன எழுத்து ரெண்டு எழுத்து பார்த்தோம்னா ஈயும் ஈயும் பார்த்தோம் இதில் எங்கெங்கே ஈ இருக்குது அப்படின்னு கண்டுபிடிப்போமா ஈ இந்த இடத்துல இருக்குது ஈ இந்த இடத்துல இருக்குது ஈ இந்த இடத்துல இருக்குது அப்புறம் எங்கே இருக்கு இந்த இடத்துல ஈ இருக்குது ஓகே அடுத்து வேறு எங்கே அடுத்து அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா எங்கே இருக்குது ஈ ஈ ஈ இருக்குது அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இடி இறகு ஈரம் இட்டலி இனிப்பு ஈ அடுத்து அடுத்துனா ஈ எப்படி நம்ம எழுதுவோம் ஃபஸ்ட்டு